வணக்கம், அபிஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு வச்சு சிம்பிளாக ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு காய்கறியும் ரொம்ப தேவைப்படாது, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரம் சேர்த்துக்கிறேன். இது ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 2 நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு மெயினாக வெங்காயம் தக்காளி தான் நல்லா நிறையா தேவைப்படும். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பை இப்போ சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். இதில் நான் வந்து இப்போ 1/2 கப் பாசி பருப்பு எடுத்து சேர்த்துருக்கேன். பருப்பும் இதோட நல்லா சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாம். உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது. குக்கர் வந்து ஹையில் 1 விசிலும் சிம்மில் 2 விசிலும் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிற கேப்பில் நம்ம புளியை ஊற போட்டுடலாம். தக்காளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால புளி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி புளியில 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ குக்கரும் நல்லா விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு கலந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறம் இதில் நல்லா வாசனைக்காக இதில் நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி இலை 1 கை சேர்த்துக்கிறேன். அதுவும் ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.